தமிழ் சீனியர் அன்னோன் ஸ்பீன் நம்பர் 26. ரெடி ஸ்டார்ட். சட்டமன்றத்தில் நிதி ஒதுக்கீடு சட்ட முன்வடிவின் மீது ஓர் உறுப்பினர் பேசியதாவது. மாண்புமிகு தலைவர் அவர்களே, இங்கே விவாதத்தில் கலந்து கொள்ள வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி தெரிவித்து கொள்கிறேன். வரவு செலவு திட்டத்தின் மீது பேசிய போது நான் விலைவாசி பிரச்சனையை குறித்து பேச வாய்ப்பு இல்லை. விலைவாசி ஏறிக்கொண்டு போவதை பார்த்தால் ஏழை மக்களுக்கு அரை வயிற்று கஞ்சி கூட கிடைக்குமா என்பது சந்தேகமாக இருக்கிறது. சாமான்கள் கிடைப்பதும் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. சாமான்கள் தட்டுப்பாடு என்பது தெரிந்தவுடனே வசதி படைத்தவர்கள் அந்த சாமான்களை அதிகமாக வாங்கி வைத்து விடுகிறார்கள். இந்த மாதிரி தட்டுப்பாடு கோதுமை சர்க்கரை விவசாயிகளுக்கான உரம் போன்ற பொருட்களுக்கு ஏற்படுகிறது. கடையில் வரிசையில் மக்கள் நிற்கிறார்கள். அவர்களுக்கு கிடைக்காமல் பொருள்கள் கள்ள சந்தைக்கு போய்விடுகின்றன. இன்றைக்கு தெருவிலே மண்ணெண்ணெய்க்கு இரவு 10 மணி வரையில் வரிசையில் மக்கள் நிற்கிறார்கள். அந்த வரிசை கலைந்தவுடன் அதே வியாபாரிகளிடமிருந்து 20 லிட்டர் அளவுக்கு வாங்கி போகிற நபர்களும் நிறைய இருக்கிறார்கள். போலி அட்டைகள் நிறைய இருக்கின்றன. அப்படி போலி அட்டைகள் இருப்பதாலே அவற்றுக்கு கொடுக்க வேண்டியதை மிச்சப்படுத்தி கள்ள சந்தையில் விற்கிறார்கள். அதே மாதிரி சிமெண்ட் கோதுமை போன்ற பொருட்களும் தட்டுப்பாடாக இருக்கின்றன. பேக்கரி என்று போர்டு போட்டுக்கொண்டு கோதுமையை நிறைய வாங்கி வெளியில் விற்று விடுகிறார்கள். ரொட்டியில் கோதுமை மாவு போடுவதில்லை. முக்கால்வாசி கோதுமை தவிடுதான் போடுகிறார்கள். இது மாதிரி செய்வதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நெசவாளர்களுக்கு கொடுத்த கடனை தள்ளி விட்டதற்காக நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம். அதேபோல விவசாயிகளுக்கு கொடுத்த கடனை கொண்டு அவர்கள் பயிர் விளைவித்து ஏராளமான லாபம் அடைந்திருப்பதால் தள்ளுபடி செய்ய வேண்டியதில்லை என்று சொன்னார்கள். விவசாயிகள் கடன் வாங்கி கிணறு வெட்டுகிறார்கள். ஆனால் அந்த கிணறுகளில் தண்ணீர் வராமல் பாழாகி போகின்றன. அதுபோலவே பயிர் வளர்ச்சிக்கு குறுகிய காலக்கடன் வாங்கிய பல பேருக்கு நஷ்டம் ஏற்படுகிறது. விவசாயத்தில் இயற்கையும் ஒத்துழைத்தால்தான் பயிர் வளரும். என் போன்றவர்கள் சொற்ப நிலத்தை வைத்து கொண்டு அதில் பாடுபட வேண்டியிருக்கிறது. எனவே ஒவ்வொரு கிராமத்திலும் எவ்வளவு ஆயக்கட்டு இருக்கிறது, எவ்வளவு நிலம் இருக்கிறது, அதில் எவ்வளவு மகசூல் இல்லாது போய்விட்டது, எவ்வளவு கிணறுகளை வெட்டினார்கள், எவ்வளவு தண்ணீர் வராமல் பாழாகிவிட்டது என்று கணக்கெடுத்து அந்த கடன்களையெல்லாம் தள்ளுபடி செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து வேலையில்லா திண்டாட்டம் பல படித்த பட்டதாரிகளுக்கு பொறியாளர்களுக்கு வேலையில்லை. பள்ளி கல்வி இறுதி படித்த ஏராளமான பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். சொத்து சுதந்திரம் என்று இருந்தால்தான் பிழைக்க முடியும். எனவே இந்த வேலையில்லா
திண்டாட்டத்தை போக்க அரசு ஏதாவது செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். பிரபல பென்சில் தயாரிப்பாளர்கள் சென்னை பெருமாள் செட்டி நிறுவனம், மதுரை யசோதா பல்பொருள் அங்காடி உரிமையாளர் தாமோதரன் அவர்களுக்கு எழுதிய கடிதம். அன்புள்ள ஐயா, தங்களது 2ஆம் தேதிய கடிதத்திற்கு பதில் எழுத ஆரம்பிக்கும் முன்னர் தங்களது 3ஆம் தேதிய கடிதமும் கிடைக்கப்பெற்று விவரங்கள் அறிந்து கொண்டோம். தற்போது அனுப்பப்பட்ட விலை என்பது குறைந்த பென்சில்கள் உங்களது பகுதியில் சரியாக விற்பனையாகவில்லை என்பதை அறிந்து கொண்டோம். உண்மையிலேயே உங்களது பகுதியில் இந்த ரகம் விற்பனை ஆகுமா என்பதை அறியவே விலை குறைந்த சரக்குகளை அனுப்பியிருந்தோம். ஆனால் உங்களது பகுதியில் நல்ல தரமுள்ள பென்சில்கள் மட்டுமே விற்பனையாகும் என்பதை அறிந்து கொண்டு இனிவரும் காலங்களில் தரமுள்ள சரக்குகளை மட்டுமே அனுப்புவது என்று தீர்மானித்துள்ளோம். தரம் குறைந்த பொருட்களை திருப்பி அனுப்பிய வகையிலும் அவற்றை வாடிக்கையாளரிடமிருந்து திரும்ப பெற்ற வகையிலும் தங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நாங்களே ஏற்றுக்கொள்வது என்று தீர்மானித்துள்ளோம். இதனால் ஏற்பட்ட நஷ்டத்தை தாங்கள் பின்னர் சரிகட்டிக்கொள்ளும் வகையில் எங்களது முழு ஒத்துழைப்பையும் நல்குவோம் என்பதை உறுதிப்படுத்துகிறோம். தங்கள் உண்மையுள்ள